Hi friends, now we will talk about the pacha mocha masala. We will talk about the pacha mocha masala. This is the pacha mocha pyre. இத காய உரிச்சு உள்ள பயிறு இருக்கும் அத வச்சு தான் நம்ம பச்சை மொச்ச மசாலா செய்ய போறோம் இது பச்சை மொச்ச இந்த மொச்சையை இப்ப வந்து கழுவிட்டு குக்கர்ல தண்ணி வச்சு வேக விட போறேன் நான் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பச்சை மொச்சங்கறதனால இது ரெண்டு விசில் விட்டாலே போதும் வெந்துடும் பச்சை மொச்ச மசாலா செய்யிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா காரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் வேற எதுவும் மசாலா நம்ம சேர்க்கறது இல்ல கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு வந்து நான் அப்படி கரைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா திக்னஸ் கொடுக்கறதுக்காக அப்புறம் பச்சை மொச்ச பயிரை பாத்தீங்க அப்படின்னா நான் இப்படி அவிச்சு வச்சிருக்கேன் இதோட தண்ணியை வந்து ஈர்த்து வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இதுல வந்து வாயு தன்மை அதிகமா இருக்கும் அதனால வந்து தண்ணியை வந்து நான் ஈர்த்துட்டேன் இதுல நீங்க அவிக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுல தேவையான அளவு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் கடுகு வெடிச்சது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் நறுக்கிய வெங்காயம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கணுங்கிறது அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கிருந்தா மட்டும் போதும் வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரைச்சு வச்சிருக்க அந்த கடலை மாவு நான் ஊத்துறேன் அப்புறம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவிச்சு வச்ச மொச்சப்பயிரை நம்ம சேர்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே மொச்சையில வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இப்ப தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிடலாம் நான் வெங்காயம் வதக்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன் அதை உங்களோட சொல்ல மறந்துட்டேன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா நான் தண்ணி சேர்க்கிறேன் கொஞ்சமா நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரவும் வந்து நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான பச்சை மொச்ச மசாலா ரெடி இதை நம்ம இப்ப டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு அப்படியே கடையில வாங்குற மாதிரியே இருக்கு அந்த பிளேவர்ஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அப்புறம் அந்த மல்லி தலை மேல தூங்குனது எல்லாம் சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ